நான் அழகாக பிறந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அப்பா அம்மாவுக்கு தேங்க் பண்ணுங்க. நல்லா நடிக்கிறேன்னா என்ன தேங்க் பண்ணுங்க. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க, எனக்கு கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன் கதை கேட்கும்போது. கிட்டத்தட்ட ஒரு 40 கதை கேட்டேன், 40 கதையில் நான் தூங்கிட்டேன். நான் தூங்காத ஒரு கதை ஹரி சொன்ன ஒரு கதை, நான் வந்துட்டு ப்ரோ நான் அந்த கதையில் தூங்கலை, கண்டிப்பாக இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு சொல்லமான்னு தெரில, அவர் ஃபஸ்ட்டு ஒரு கதை கொடுத்தாரு, பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். ஹரி இந்த படம் நல்ல இல்லைன்னா நான் படம் ரிலீஸ் பண்ணவே விட மாட்டேன் ஹரி அப்படிமா. அவர் யாரா நீ அப்படின் பாருங்க. எனக்கு மைண்டில் எதுவும் ஓட மாட்டேங்குது, எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலாம் வரல, எனக்கு தெரியுது உளறேன் எது ஏதோ பேசுகிறேன்னு தெரியுது. நீங்கள் கத்துனீங்கல்ல அதெல்லாம் கிடைக்காதுங்க, எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது, எத்தனை படம் பண்ணாலும் கிடைக்காது, என்ன பண்ணாலும் கிடைக்காது. யாரும் மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் எப்போவும் என் கூட இருந்தால் போதுங்க, நான் வந்துட்டே இருப்பேன் அவ்வளோதான். உண்மையிலே உருட்டிட்டு போயிட்டாங்க. இறைவனுக்கு நன்றி, நாங்கள் நினைக்கிற முழுக்க முழுக்க காரணம் அவர் தான். கடவுள் எந்த கடவுள் இருந்தாலும் சரி எல்லாம் ஒரே கடவுள் தான், அந்த கடவுள்னால தான் நான் இங்கே நிற்கிறேன். அதுக்கடுத்தது நிற்கிற ஒரே ஒரு காரணம் நீங்கள் தான், அது டவுட்டே கிடையாது. நீங்களும் காலத்துக்கு சொல்லலாம், நானும் காலத்துக்கு சொல்லுவேன், நீங்கள் இருக்கிறனால தான் நான் இங்கே நிற்கிறேன். அது ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த லவ் எனக்கு தெரில, நிறைய இடத்துல நான் சொல்ல ட்ரை பண்ணுவேன், என்னால் சொல்லவே முடியாது. நீங்கள் நானாக இருந்து பாருங்கள், அப்போ தெரியும் அந்த நீங்கள் கொடுக்குற அந்த பவர் என்ன அப்படின்னு சொல்லி. அது எப்போ நான் ஆசைப்பட்டுருக்கேன், நீங்கள் எல்லாம் என் இடத்துல நின்று பார்க்கணும், அந்த நீங்கள் கொடுக்குற அன்பு எவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குது என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி. எனக்கு பேச நிறையா வரமாட்டேங்குது, எனக்கு கை காலாக நடுங்குது, எனக்கு தெரில. எனக்கு ட்ரீம் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னதான் நான் ட்ரீம் பண்ணாலும் இந்த இடத்துக்கு நான் வருவேனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு ஏதாவது சம்மந்தப்பட்டது இருக்கணும் இல்லையா. நம்ம இப்போ ஒரு இப்போ நான் வந்து ஆர்ட்ஸ் படிச்சிருக்கேன் இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா ஆர்ட்ஸ் படித்தா ஆர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை போவேன், இன்ஜினியரிங் படித்திருந்தால் இன்ஜினியருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ஜினியரிங் கம்பெனிக்கு நான் போவேன். ஆனால் நான் ஒரு நடிகனாகிறதுக்கு நான் என்ன பண்ணுங்கிறது நான் பண்ணவே இல்லை. எப்படிங்க வருவேங்கிறது என்னால் முடியல, ஆனால் என் கனவு இருந்துகிட்டே இருக்குது. அதை நான் யார்கிட்ட சொல்லுவேன், எப்படி கொண்டு வருவேங்கிறது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அந்த ஐடியா இல்லாமல் நான் இங்கே வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்கள் கொடுத்த அன்பால் இங்கும் போதே எனக்கு ரொம்ப 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 எனக்கு எப்படி நான் சொல்கிறேன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் காட்டுறனால தான் நான் இங்கே நிற்கிறேன். அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம். 10 வருஷம் ஆச்சு நான் இந்த கனவை ஆரம்பித்து, 7 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இன்றைக்கி என் முதல் படம், என் படத்துக்காக இத்தனை பேர் வந்திருக்கேங்கிறத சொல்கிறது விட பெருமை எனக்கு எதுவுமே கிடையாது. உண்மையிலே ஐ லவ் யூ ஆல். எவ்வளோ தாட்டி சொன்னாலும் பத்தாது, வந்து நின்றுட்டேன் இங்கே, நிற்க வச்சுட்டீங்க என்ன. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு நான் ஒரு தியேட்டரில், நான் கோயம்புத்தூர் பையன் தான், கோயம்புத்தூரில் நான் தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஹீரோட என்ட்ரி இருந்துச்சு தியேட்டரில், படம் பார்க்கும்போது அவர் டான்ஸ் ஆடினார். அப்போது தியேட்டரில் எல்லோரும் கற்றுனாங்க, நான் அந்த இடத்துல உட்காந்து நானும் ஆசைப்பட்டுட்டேனே இந்த இடத்துக்கு எப்படா நான் வருவேன், என்னால் வர முடியுமா அப்படின்னு உங்களை மாதிரி உங்கள் இடத்துல இருந்து யோசித்தான் ஒருத்தன் நான். இன்றைக்கி என்னை நிற்க வச்சுருக்கீங்க, அது எனக்கு எப்படி வெளிப்படுத்துதுன்னு தெரில. உண்மையிலேயே அங்கே நீங்கள் என் இடத்துல இருந்து பாருங்கள், இல்லைனா நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் புரியாது, அந்த லவ் புரிய வைக்கவே முடியாது. அந்த பாண்டு எனக்கு காட்டிட்டீங்க, நான் 1000 படம் பண்ணுவேன்னு தெரியாது, 100 படம் பண்ணுவேன் தெரியாது, 1 படம் பண்ணிட்டேங்க, வந்துட்டேன், நீங்கள் நிற்க வச்சுட்டீங்க, எனக்கு அது போடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இதை பிரித்து கூட சொல்லலாம், என்ன சொல்ல போகிறதுக்கு முன், என்ன சொல்ல போகிறதுக்கு அப்புறம், எப்படி நான் இதில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ விஜய் டெலிவிஷன் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில், உண்மையிலேயே அவங்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரவி சார் நான் ஃபஸ்ட்டு அவர் தான் கூப்பிட்டு வாப்பா அப்படின்னாரு. இவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குங்க, என்னென்னா நான் படம் பண்ணுறேன் பண்ணல, நான் ஆர்டிஸ்ட், நான் ஆக்டர், நான் வந்து டேபிள் துடைக்கிறவன், குப்பை பொறுக்கிறவன், யாராக இருந்தாலும் சரிங்க, மனுஷன் வாழ்கிறது சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான். ஆனால் வயிறு முட்டை எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சோறு போடுவாருங்க இந்த மனுஷன். அதுக்காகவே நீங்கள் தயவு செஞ்சு, அதுக்காக நீங்கள் அவர் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், எல்லா திசம் வயிறு நிரப்ப சாப்பாடு போட்டு அனுப்புவார். சார் உங்கள் ஆஃபீஸில் நான் எவ்வளோ வாட்டி சாப்பிட்டேன்னு எனக்கே எண்ணிக்கை இல்லை, அவ்வளோ சோறு போட்டிருக்காரு. நான் வீட்டில் மிஸ் பண்ண அத்தனை சாப்பாடும் இவர் நிறைய கொடுத்துருக்காரு அவர் ஆஃபீஸில். ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
ஃபஸ்ட்டு சொல்லமான்னு தெரில, அவர் ஃபஸ்ட்டு ஒரு கதை கொடுத்தாரு, பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். அதில் அவர் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பெரிய கம்பெனி ஆச்சே, அவர் என்ன கதை வேணான்னு சொல்லிட்டோம், எனக்கு தெரியும் அவர் ரிலீஸ் பண்ணிடுவார், எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு கதை பிடிக்கலங்கிற விஷயத்துக்கு நான் என்னை விட்டு கொடுக்க முடியல. என்னால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டேன், நீங்கள் எனக்காக இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க, உங்களை நான் ஏமாற்ற விரும்பலை. நீங்கள் ஒவ்வொரு காசும் சம்பாதிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு, அப்பா காசாக இருந்தாலும் சரி உங்கள் காசாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் காசு கொடுத்து பார்க்க வரீங்க, வந்து உங்களுக்கு நான் என் ஆசைக்காக சும்மா வந்து ஏதோ ஒன்று விஷயத்த கொடுத்துட்டு எனக்கு போக விருப்பம் இல்லை. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு அவ்வளோ பெயின் அப்போ ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா படம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இவரோட ஒய்ஃப் அவர் என் லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆட்கள் யாருன்னே தெரியாத ஒருத்தாங்க எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து நம்மளை தள்ளிவிடுவாங்க இல்லையா, கடவுள் உருவத்தில் கடவுள் எங்கேயோ ஒரு இந்த இடத்துல இங்கேருந்து நிறையா பேர் உங்கள் உருவத்தில் இருக்காரு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் காட்டுற அன்பு தான் அவ்வளோ என்னை தாக்குது. அந்த மாதிரி இவர் சாரோட ஒய்ஃப் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம். அவங்க வந்து கொடுத்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அங்கேருந்து சார் திரும்பவும் எனக்கு கூப்பிட்டு பேசுகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. அதுக்கு முதல் காரணம் குத்துக்கெல்லாம் டொகன்ருக்காரு பாருங்க, மிலிட்ரி ஆஃபீஸர் பார்க்கதாங்க அப்படி அந்த மனுஷன். உண்மையிலேயே என்னோடய ரிஃப்ளெக்ஷன் நான் சொல்லுவேன் சார், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், தப்புனா தப்பு, அந்த மாதிரி ஒரு மனுஷன். நான் இண்டஸ்ட்ரியில் 10 வருஷம் இருந்ததில் நான் அவரை மாதிரி மனுஷன் பார்த்ததே இல்லைங்க உண்மையிலேயே. அதுக்கு பெரிய ஆக்ட்ஸ் ஆஃப் சார். திரும்ப சொல்கிறேன், உங்களை மாதிரி 100 பேர் இருந்தான்னா நம்ம பண்ணுற உலகம், இந்த உலகமும் நம்ம பண்ணுற தொழிலும் வாழ்க்கையும் அமோகமாக இருக்கும் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார் என் லைஃப்பில் நீங்கள் வந்ததுக்கு. ஸோ சார் மூலமா திரும்ப எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது சாரை மீட் பண்ணுறதுக்கு. அங்கேருந்து எங்கள் பயணம் ஆரம்பிச்சிது. ஹரி பயந்துட்டேன், இவர் எப்படி இவரை வச்சு என்னை என்ன பண்ணுவார். கதை கேட்டுட்டு எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க, எனக்கு கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன் கதை கேட்கும்போது. அந்த மாதிரி நான் பெருமைக்கு சொல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கதை கேட்டேன், 40 கதையில் நான் தூங்கிட்டேன். நான் தூங்காத ஒரு கதை ஹரி சொன்ன ஒரு கதை, நான் வந்துட்டு ப்ரோ நான் அந்த கதையில் தூங்கலை, கண்டிப்பாக இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு அப்படி தான் ஆரம்பிச்சது. என்ன சொல்ல போகிறாய் அகெயின், நான் படம் பண்ணுறதும் சரி, சும்மா டைரக்டர் ஓகே, ப்ரொடியூசர் ஓகே, சினிமோகிராஃபர் ஓகே அப்படின்ட்டுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது, பெரிய ஒரு பில்லர் இருக்கணும். அந்த கதை கேட்டோன்னே யார் மியூசிக்னு தான் ஃபஸ்ட்டு நான் கேட்டேன். எனக்கு வந்துட்டு பெருசாக இருக்கணும், ஏன்னா ஒரு மியூசிக் இட்ஸ் அ வைட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. விவேக் மோவின் அப்படின்னாங்க, ஐ வாஸ் வெரி கன்வின்ஸ்டு, ஏன்னா பிக் ஃபேன் ஆஃப் யூ போத் கைஸ், விவேக் அண்ட் மோவின். நீங்கள் கொடுத்த ஆல்பம்ஸ் எல்லாம் வேறு லெவல். ஸோ என் ஃபர்ஸ்ட் படத்துக்கு எல்லாம் வருதுங்கிறது, இது நானாக ஸ்கெட்சு போடல, இது கடவுளாக போட்ட ஒரு ஸ்கெட்சு, எல்லாம் அமைஞ்சிச்சு எனக்கு அப்படியே அப்படியே. எக்ஸாக்ட்லி கடவுளோட செட்டிங் தான் இது. ஸோ எல்லாமே அப்படி அமைஞ்சுது. ஸோ ஒவ்வொரு நான் பார்த்து பார்த்து பண்ணேன். நான் எனக்கும் ஹரிக்கு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், நான் அவர்கிட்ட போய் லூஸ் மாதிரி வளருவேன், ஹரி இந்த படம் நல்ல இல்லைன்னா நான் படம் ரிலீஸ் பண்ணவே விட மாட்டேன் ஹரி அப்படிமா. அவர் யாரா நீ அப்படிம்பாரு எங்கிட்ட. ஆமாம் ஹரி வந்துட்டு நான் அப்படி தான், என் படத்தையே அப்படி தான். ஏன்னா நான் அந்த 10 வருஷத்தில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணியிருப்பேன், அதில் ஏமாற்றங்கள் நிறையா பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும், என்ன எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபோனில் கூட சினிமா எடுப்பாங்கிறது எனக்கு அப்போ தெரியலங்க. வா படம் பண்ணலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணும்போது, இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு தெரியாமல் அப்போ தான் கற்றுப்போம் என்ன நான் ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அதை பார்த்து எதுவுமே நடக்காது. படமாக இருக்கும்போது நமக்கே பார்த்து ஏன் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் ஹரிக்கிட்ட ப்ரெஷர் போட்டே இருப்பேன், என் படம் இப்படிலாம் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், தயவு செஞ்சு அதை பண்ணி கொடுங்க, இல்லைனா அப்புறம் பாருங்க நான் கோச்சிப்பேன்னு சொல்லி நிறைய சண்டை போடுவேன். அவர் பாப்பர் ப்ரோ இருங்க ப்ரோ வரும் ப்ரோ ப்ளீஸ், அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ அப்படி மாதிரி. ஏன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்லணும், நீங்கள் என்ன நம்பி வந்து ஏன்னா பணம் மாட்டான்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதை விட ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த அன்பு நீ காட்டும் போது அதுக்கேற்ற மாதிரி நான் திரும்ப உங்களை அடிக்கணும் இல்லையா, அது அடிக்கிறதுக்கு நான் என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அத்தனை நான் பண்ணேன். அதுக்கு எல்லாருமே இங்கே இருக்க அத்தனை பேரும் சரி, அவங்க அத்தனை பேர்த்தோட எஃபோர்ட் இதில் இருக்க அத்தனை பேரும் அவங்களோட முழு உழைப்பு போட்டிருக்காங்க. அண்ட் நான் நிறைய பேர் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோடய இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் வந்துட்டு பெரிய ஃபேன் சொல்லிக்கிறதுனா சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் நான் பெருசாக பார்க்குறது சிம்பு, அவர் தான் சிம்பு சார். கால் பண்ணி சொன்னார் வெரி சாரிடா பாம்பே போகணும் அப்படின்னு சொல்லி,
அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மனுஷன் எனக்கு கால் பண்ணி பேசின எந்த அவசியம் கிடையாது, பட் ஸ்டில் எனக்கு கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணி அவ்வளோ அன்பு காட்டினார் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்வளோ அடி வாங்கினாலும் திரும்ப வந்து நிப்பண்டா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அவர். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சிவானா, சிவகார்த்திகேயனா எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப 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 இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஒரு சாதாரண மனுஷன் எப்படி மேலே வரலாங்கிறது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு. நான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும்போது, ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது அவர் நினச்சி நான் எடுத்தேன். இந்த மாதிரி நான் என் எஃபர்ட் இருந்து என் ஹார்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொண்டு போயிடலாங்கிறது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்ன மாதிரி நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. நான் வந்துட்டேன், என்ன மாதிரி நிறைய பேர் வருவாங்க நான் உங்களை பார்த்து. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தாண்டி எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்மள மாதிரி கூட இருக்கிறவங்க வந்தால் நமக்கு ஒரு பெருமை இருக்கு இல்லையா. அந்த மாதிரி மச்சான் புகழ் வேறு லெவல். உண்மையிலே சொல்கிறேன், என் படம் இல்லை, அவன் எங்கே போனாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க. அவங்கள சலிக்காமல் சிரிக்க வைப்பான், என்னென்னமோ பண்ணி சிரிக்க வைப்பான், உருண்டு உருண்டு சிரிக்க வைப்பான், சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அவனுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் குத்தைக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க, அவனை வச்சுக்கங்க எல்லோரும். அவனை தயவு செஞ்சு, அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவன் என்ன தான் செட்டப் பண்ணாலும் என்ன பண்ணாலும், வெளியே அவன் எப்படி இருக்கான் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லைங்க. அவன் என் கூட பேசுகிறானா இல்லையான்னு கவலை இல்லைங்க. ஆனால் அந்த மனுஷன் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், அவன் வருவான், பெருசாக இன்னும் வருவான், மேலும் வளரணும், ரொம்ப ஆசைப்பட்றான் மச்சான், நீ வருவார். அண்ட் சாண்டி மாஸ்டர், நான் எல்லா பெரிய இன்ஸ்பிரேஷன் பற்றி பேசினேன், சிவானா இவங்கெல்லாம். சாண்டி மாஸ்டர் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஸ்க்ராட்ச்லேருந்து அடித்து நவுத்திட்டு வந்தார் ஸ்க்ரீனில், அந்த பீக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போல்லாம் நான் சாண்டி பார்த்தாலே இப்படி டிவியில் ஒரு எல்லா இதுலையும் கேட்டுனே இருப்பேன், அவர் ஆடுறத பார்த்து வெறியாயினே இருப்பேன், எப்படி அந்த மச்சம் அப்படி ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அடிமட்டத்துலேருந்து அடித்து நொறுக்கி இங்கே வந்து நின்று எனக்காக வந்திருக்கிற போது ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நான் டிவியில் பார்த்து வளர்ந்தேன் அவரை ஆடுறத பார்த்து. எனக்கு அந்த மனுஷன் வந்து என் சக்ஸஸ் மீட்டில் வந்து ஆடணும்னு சொல்லும்போது எனக்கு இதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. மாஸ்டர் கண்டிப்பாக மாஸ்டர், நானும் உங்களோட சேர்ந்தும் ஆடணும் ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கு. நான் கூப்பிட்ட கொஞ்சம் பேர் தாங்க கேட்டாங்க, ப்ரொடக்ஷனில் கூப்பிட்டு எத்தனை செலிபிரிட்டிஸ் கூப்பிட்றேன்ட்டு. அதெல்லாம் கிடையாதுங்க, நாலஞ்சு பேர் வருவாங்க அப்படின்னு. அந்த மனுஷன் எனக்காக வந்து நின்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். இதோட நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி என் அப்பா அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நான் அழகாக பிறந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அப்பா அம்மாவுக்கு தேங்க் பண்ணுங்க. நல்லா நடிக்கிறேன்னா என்னை தேங்க் பண்ணுங்கள். அது மட்டும்தான், நான் அழகனாக இருக்க மட்டும் விரும்பலை, ஒரு நடிகனாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணி இவங்கெல்லாம் என்னை செதுக்குவாங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன். கண்டிப்பாக என் எஃபோர்ட் எப்பவும் இருக்கும், என் ஹார்ட் ஒர்க் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி எனக்கு மைண்டில் எதுவும் ஓட மாட்டேங்குது, எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலாம் வரல. எனக்கு தெரியுது உளறேன், எது ஏதோ பேசுகிறேன்னு தெரியுது. நீங்கள் கத்துனீங்கல்ல, அதெல்லாம் கிடைக்காதுங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது, எத்தனை படம் பண்ணாலும் கிடைக்காது, என்ன பண்ணாலும் கிடைக்காது. சாதாரண ஒரு காமன் மேனாக இருக்க எனக்கு இந்த ஒரு அன்பை காட்டிட்டீங்க, காட்டியிருக்கீங்க, எனக்கு இது போதுங்க. நான் டெஃபினட்டாக உங்களுக்கு நான் ஏதாவது கொடுத்துட்டே இருப்பேன், கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு சின்ன ஒரு தேங்க் பண்ணணும், சோனி மியூசிக் அண்ட் திங் மியூசிக் பெரிய ஒரு தூணாக இருந்திருக்காங்க எனக்கு. என் மியூசிக் வீடியோஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இங்கே வந்த யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரில, ரோலிங்கில் போயிட்டுருக்கேன். ஸோ சாரி. அண்ட் இங்கே வெனி ஹோஸ்ட் பண்ண கிருஷ்ணவேணி தியேட்டர் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த பையன் அஸ்வந்த் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ண, அப்படி சூப்பராக பண்ணாமா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க, எல்லோரும் ரொம்ப ரொம்ப இதாக கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கும் பெரிய நன்றி. ஆக்சுவலி உருட்டு பாட்டில் வந்துட்டு நான் எதிர்பார்க்கல, எனக்கே சஸ்பென்ஸாக வச்சாங்க, உண்மையிலே உருட்டிட்டு போயிட்டாங்க. அதில் ரெண்டு இருக்கு, புகழும் டான்ஸ் ஆடிருக்கான், அவங்களும் பாடியிருக்காங்க, கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பாட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஹிட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல். யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் எப்போவும் என் கூட இருந்தால் போதுங்க, நான் வந்துகிட்டே இருப்பேன், அவ்வளோதான். தேங்க்யூ, நன்றி, இறைவனுக்கு நன்றி. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல்.